Hi friends, welcome to Ragas Kitchen. If you are not subscribed to our channel, press the subscribe button. Press the bell button. You press the bell button. I upload the videos. You can miss the video. Friends, in this video, we will see a vision. Friends, we will see a cot, a cut, 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 a பண்ற மாதிரி பார்க்க முடியுமா அது பெர்மனன்ட்டா இல்லாம டெம்பரரி அட்டாச் பண்ற மாதிரி பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் फ्रेंड्स அப்ப Amazonல எனக்கு வந்து இது மாதிரி சைடுல அட்டாச் பண்ற மாதிரி இருந்தது கிடைச்சது ஆனா அது வந்து 3000 ரூபீஸ் போட்டுருந்துச்சு ஒரே ஒரு சைடு அட்டாச் பண்ற ஒண்ணே ஒண்ணு மட்டுமே அதுவும் ஆன்லைன்ல மட்டும் தான் அவேலபிளா இருக்கு ஷாப்ஸ்ல எங்கயுமே எனக்கு கிடைக்கலங்க அதனால அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு டிஐ மாதிரி நம்மளே வீட்ல செஞ்சு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒன்னு ட்ரை பண்ணி செஞ்சிருக்கேன் फ्रेंड्स அத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் அது எப்படி செய்யிறது இதுக்கு வந்து ரொம்ப செலவாகாது நமக்கு ஈஸியா எப்ப வேணுமோ வச்சிட்டு வேண்டாதப்ப எடுத்து பெட் கடியில வச்சிரலாம் அது மாதிரி இருக்கறத தான் फ्रेंड्स நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கனா எங்க வீட்ல இருக்க கட்டில் வந்து ஒரு குயின் சைஸ் காட்டும் பக்கத்துலயே ஒரு சின்ன கட்டிலும் ஒரு Single cot to potruko, Adanala Nalapir Daralama Padakamodio, Bin Rathaka, the Madri potruko, friends. Either side line attachment pathinga, either than the Nangasenji, the Raman the Martin other, either than the Epri Serana, friends Pakaporo, either Madrid among a Senji Martikito Dina, Namakorningly in the Orama Daralama Padakavikala, so Virgamatanga, Vlosik Kandipa, Virgamatanga Kila, the Nala Stonga Urko, either one then in the heightless engine, Ungulki, the better height of Inakurin, height as engine, either cover Pandrakana Suma or Beshik put to cover Panivichirka. நீங்க வேணும்னா ஏதாவது இன்னும் அழகா உங்க வெட் ஸ்ப்ரெட்க்கு மேட்சா இருக்க மாதிரி ஏதாவது போட்டு கூட நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம் நீட்டா பொம்மை படம் போட்ட மாதிரி அது மாதிரி எல்லாம் கவர் பண்ணிக்கலாம் இந்த DIY இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம் பாருங்க நான் அந்த பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்டி தான் फ्रेंड्स இருக்கும் அந்த பெட்ஷீட் ரிமூவ் பண்ணிட்டா மூணு பீஸ் இருக்கு மொத்தமா இதுல பாருங்க ஒரு சைடுல ஒரு எல் பீஸ் இருக்கு அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல ஒரு எல் பீஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் நடுவுல வந்து இந்த போர்டு இருக்கு இது வந்து எவ்வளவு ஹைட் வேணுமோ நீங்க அத பொறுத்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க உங்களோட கட்டில் எவ்வளவு ஹைட் இருக்குமோ அந்த ஹைட்டுக்கு விட கொஞ்சம் பெருசா இருக்கணும் அதே மாதிரி அகலம் வந்து நீங்க குழந்தைங்க வந்து கால் தூக்கி போட்டாங்க அப்படினா அதை தாண்டி அவங்க வெளியில வர கூடாது அந்த மாதிரி ஹை அகலத்துல இருக்கணும் அந்த மாதிரி மட்டும் நம்ம பாத்துக்கணும் இப்போ வாங்க இது எப்படி எப்படி பீசஸா இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்க இது ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து இந்த எல் பீஸ் தான் இந்த எல் பீஸ்ல மேல அந்த ஹைட் வந்து கம்மியா இருந்தா பரவால்ல உள்ளார விடுற பார்ட் வந்து நல்ல ஹை உள்ளார வரைக்கும் போகணும் அதாவது உங்களோட சிங்கிள் காட் அளவுக்கு இருக்கணும் அகலம் அது மாதிரி பார்க்கணும் நாங்க வந்து கபோர்ட் செய்யிறதுக்காக இந்த ப்ளைவுட்ஸ்ல வந்து கபோர்ட் செஞ்சிருந்தோம் फ्रेंड्स அப்ப வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து வேஸ்ட் பீசஸா வீட்ல இருந்துச்சு அத வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கறப்போ சரி பாப்பாக்கு கீழ விழுகாம இருக்கிறதுக்கு இது மாதிரி செய்யலாம்ன்றதுக்காக செட்டிருக்கோம் பாருங்க இந்த ரெண்டு பீஸ் இருக்குல அந்த ரெண்டு பீஸை ஒட்டி இது மாதிரி ஒரு எல் பீஸ் செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த நீட்டமான பீஸ் வந்து டோர்ஸ்லாம் செய்யறப்ப உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி கிடைக்கலனாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கார்பெண்டர் ஷாப்ல இல்ல பிளைவுட் ஷாப்ல எல்லாம் அவங்க செஞ்சுட்டு பாக்கி வச்சிருப்பாங்க அது மாதிரி நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் பாருங்க இது மாதிரி மூணு பீஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டு அந்த எல் பீஸ் இருக்கு இல்லையா அந்த எல் பீஸ்ல எந்த சைடு வந்து நீட்டமா இருக்கோ அந்த சைடு வந்து இந்த மாதிரி கட்டில்ல பெட் தூக்கிட்டு அதுக்குள்ளார இது மாதிரி வச்சிருங்க இந்த நீட்டமான பீஸ் வந்து உள் பக்கமா இப்படி போகணும் பாருங்க இது மாதிரி இன்சர்ட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து ஒரு சைடு நீங்க இந்த எல் பீஸ் வைக்கிறப்ப உங்களுக்கு டைட்டா இருக்காது ஆனா நெக்ஸ்ட் சைடு நம்ம வைக்கிறோம் இல்லையா வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா டைட்டா இருக்கும் ஏன்னா கட்டில்குள்ளார இந்த பெட் மட்டும் தான் போட முடியும் அதை விட நீங்க எக்ஸ்ட்ராவா ரெண்டு பீஸ் கொடுக்குறீங்கன்றனால உங்களுக்கு வந்து நல்லா டைட்டா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் நான் எல் பீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது மாதிரி இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் இந்த கேப் எதுக்குன்னா நம்ம சைடு இந்த போர்டு வைக்க போறோம் இல்லையா அந்த போர்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கேப் தான் இது ரெண்டு சைடுமே இது மாதிரி ஒரு சின்ன கேப் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த போர்டை நீங்கள் அப்படியே தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்றப்போ நீங்கள் அழகாக இந்த மூணு பீசஸுமே எடுத்துட்டு கீழே கட்டில் கடையில் வச்சுட்டு எப்போ வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி இந்த போர்டை இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக இதை தாண்டி வந்து குழந்தைங்க வந்து விழுக மாட்டாங்க இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நீங்கள் எதர் வுட்லேயோ இல்லை பிளைவுட்லேயோ இது மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க வீட்டில் அப்படின்னா எப்பயா இருந்தாலுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் பாருங்கள் இது மாதிரி அழகாக ஃபிக்ஸ் ஆயிரும் எந்த கட்டியில் வேணும்னாலும் எந்த சைட் வேணாலும் நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரே ஒரு செட் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம போதும் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பெட் ஸ்ப்ரெட்டோ இல்லை பெட்ஷீட்டோ இல்லை அழகாக இருக்க ஏதாவது ஒரு கிளாத் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ தாராளமாக நம்ம குழந்தைங்க கீழே விழுகாமல் தைரியமாக நம்ம வந்து படுக்க வைக்கலாம்
நான் அமேசானில் வந்து இதுக்கு எதை பார்த்து இது பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கிறது தான். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது அதுவுமே வந்து ரிமூவபிள் டைப் தான், பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும். அது சைடில் ரெண்டுமே வந்து பெட்டு கடியில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் இது வந்து அந்த ஹோல்டர் இருக்கும் இந்த இடத்துல, அதை ஆன் பண்ணோன்னா கீழே இறங்கும் அது மாதிரி. இது வேணுன்றப்ப கீழே இறக்கி விட்டுட்டு வேணும் வேண்டான்றப்ப வந்து மேலே தூக்கிக்கலாம். அது மாதிரி இருக்க ஒரு ஃபிட்டிங் தான் இது. உங்கள் குழந்தைங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது மினிமம் வந்து 2300லேருந்து 4000 வரைக்கும் ஆகுது இது வாங்குறதுக்கு. அதுக்கு பதிலாக தான் நம்ம அதை செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.